ராகி சப்பாத்தி வந்து நம்ம அப்படியே மாவு பிணைஞ்சி பண்ணிட முடியாது. ஏன்னா கேழ்வரகு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓரளவு தண்ணி நல்லா பாயில் வந்துடுச்சு, நல்லா கொதி வரப்போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் மாவை போட்டு கிளற ஆரம்பிச்சிருங்க. நம்ம நல்லா விடாமல் கிளறுங்க. இந்த இது கொழுக்கட்டிக்கு மாவு எப்படி கிளறுவீங்க? அரிசி மாவு போட்டு இது வெந்தாதான் உங்களுக்கு ராவாக சாப்பிட்ற மாதிரி இருக்காது, ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். நல்ல ஒரு சப்பாத்தி மாவுக்கான பதம் வந்துடுச்சு. இதை நீங்கள் உருட்டுறதுக்கு நீங்கள் ராகி மாவு போடணுன்னு அவசியமே இல்லை, கோதுமை மாவு போட்டுக்கிட்டால் போதும். ரெண்டு ராகி சப்பாத்தி பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஜஸ்ட்டு ஏன்னா நீங்கள் கூட பயப்படுவீங்க, அடை மாதிரி ரொம்ப ஹார்டாக வந்துடுமோன்னு பயந்துருப்பீங்க நிறைய பேர். அது கூட பீஸ் அண்ட் பொட்டேட்டோ சப்ஜி, அதோட கொஞ்சம் ரைத்தா. ஒரு மூணு டேட்ஸ் வச்சுக்கலாம், மூணு இல்லை நாலு டேட்ஸ் கட் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படியே ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து அனுப்புறீங்கன்னா அது சில குழந்தைங்களுக்கு சாப்பிட தெரியும், இல்லை சாப்பிட தெரியாது, டக்குன்னு விழுங்குவாங்க, தொண்டைக்குழியில் சிக்கிரும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வேணும்னா, அவங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சோண்டு சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை மேலே தூவி அனுப்பிடுங்க. இல்லைன்னா இதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ப்ராப்பர் லஞ்ச் பாக்ஸ்.